எம்பிஏ எங்கே படிக்கலாம், தமிழ்நாட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 செக்மெண்ட்டாக அதை பிரிக்கலாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் வைடு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎம் திருச்சியில் கூட ஒரு ஐஏஎம் இருக்குது, அங்கே எம்பிஏ கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் எம்பிஏ ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ஐடிலையுமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் எம்பிஏ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்த செக்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப வந்து யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறப்ப வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாகவே ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அஃபிலேட் ஆகியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அவங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே எம்பிஏ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்களோட ரீஜினல் கேம்பஸ் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது, அங்கேயும் எம்பிஏ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இதை தாண்டி வந்து அவங்களுக்கு கீழே அஃபிலேட் ஆகிருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜிலுமே எம்பிஏ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி பார்க்குறப்போ வந்து ரீஜினல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது அந்தந்த ரீஜனலில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரைனா காமராஜ் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, திருச்சினா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, சேலம்னா பெரியார் யூனிவர்சிட்டி, இது மாதிரி அந்தந்த ரீஜனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அங்கே எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அவங்க யூனிவர்சிட்டி கேம்பஸில் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு கீழே அஃபிலேட்டாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லுமே வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு பார்க்குறப்ப இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆயிரும். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறப்ப வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் பார்க்குறப்ப இந்த ஒரு ரெண்டு கேட்டகரிஸ் சொல்லலாம், இந்த யூனிவர்சிட்டி இதிலே வந்து ரெண்டு கேட்டகரிஸ் சொல்லலாம். பொதுவாக பார்க்குறப்ப இந்த எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து காலேஜில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஸ்டாண்டலான் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பிஸ்னஸ் ஸ்கூல்ஸாக வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவாங்க. இது ஒரு ரெண்டு கேட்டகரி சொல்லலாம் நம்ம இது கீழே இந்த யூனிவர்சிட்டிஸ் கீழேயே. ஸோ அடுத்த ஒரு செக்மெண்ட் பார்க்குறப்ப வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம், சத்யபாமா, அதே மாதிரி கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குது, அதே மாதிரி பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி. ஸோ இது மாதிரி டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு செக்மெண்ட் பார்க்குறப்ப அட்டானமஸ் கடரில் இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸு, இல்லை இன்னும் சில ப்ரைவேட் பி ஸ்கூல்ஸுமே வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த சார் இவ்வளவு டைப்ஸ் கேட்டகரிஸ் இருக்கா எம்பிஏ கொடுக்குறாங்கன்னா, ஆமாம் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கே எம்பிஏ கொடுக்குறதில்ல. இப்போ நமக்கு இதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்குமே ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா தான் அவங்க வந்து எம்பிஏக்கு அட்மிஷன் எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக தெரியுது பார்த்தீங்கன்னா டான்சர் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக தெரியும். இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் ரெண்டுக்குமே வந்து இந்த எக்ஸாம் மூலிமா வந்து எம்பிஏ அட்மிஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதை தாண்டி இன்னும் நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூஷனுமே இந்த 4 செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த 4 செக்மெண்ட்டில் வந்து எந்த செக்மெண்ட்டை வேணாலும் அந்த இன்ஸ்டியூஷன் இருக்கலாம். அந்த நீங்கள் செலக்ட் பண்ண போகிற இன்ஸ்டியூஷனோட பிராண்ட் நேம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். அதை தாண்டி வந்து அவங்களோட ஃபேக்கல்ட்டி டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுடைய டீச்சிங் அண்ட் அதர் ட்ரைனிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வர்றாங்க, ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு எப்படி இருக்குது, அவங்களோட அலுமினி எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து நீங்கள் கேதர் பண்ணி சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணிங்கனாவே எந்த இன்ஸ்டியூஷன்ஸ் பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் எங்கே எம்பிஏ படிக்கலாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணலாம்.